பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. சென்னை மேற்கு முகப்பெயரில் உள்ள மாநகராட்சி பள்ளி அரசு பள்ளிகளுக்கே முன் உதாரணமாக விளங்குகிறது. அப்பள்ளியில் அப்படி என்ன சிறப்பு இப்போது பார்க்கலாம். முதலமைச்சர், உணவுத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் என பள்ளிகளுக்கு அமைச்சர்கள் வந்து பார்த்திருக்கிறோம். ஆனால் பள்ளிக்குள்ளேயே இது போன்றவர்கள் இருப்பார்களா? ஆம், இருக்கிறார்கள். சென்னை மேற்கு முகப்பேரில் வேணுகோபால் தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் கடந்த 6 ஆண்டுகளாக மாணவர்களே முதலமைச்சர், அமைச்சர்களாக இருந்து வருகின்றனர். 4 மற்றும் 5 வகுப்புகளில் மாணவர்களுக்கு இடையில் தேர்தல் நடத்தி அதில் வென்றவர்களுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுகின்றன. இதில் ஒவ்வொரு துறையை பெறும் மாணவரும் அத்துறை தொடர்பாக பள்ளியில் எல்லாம் சரியாக நடக்கிறதா என பார்த்துக் கொள்வார். உதாரணமாக, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் மாணவர் பிற மாணவர்கள் ஒழுங்காக நகம் வெட்டியுள்ளனரா, கழிவறைகள் தூய்மையாக உள்ளதா போன்றவற்றை உறுதி செய்வார். மாணவர்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுகின்றனரா, உணவை மீதம் வைக்காமல் சாப்பிடுகின்றனரா என்பதை உணவு அமைச்சர் உறுதி செய்வார். மாணவர்கள் நூலகத்தை பயன்படுத்துகின்றனரா என கல்வி அமைச்சராக இருக்கும் மாணவர் பார்த்துக் கொள்வார். முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் உள்ள மாணவர்கள் அனைத்து பணிகளையும் கண்காணித்து எல்லாம் சரியாக நடக்கிறதா என பார்த்துக் கொள்வார். இதுபோன்ற நடைமுறை மாணவர்களின் தலைமை பண்பை வளர்ப்பதாக கூறுகிறார் ஆசிரியை விசாலாட்சி. ஒரு தலைமை பண்பு வரணும் அப்படின்றதுக்காக பண்ணது. நாங்கள் இந்த எலெக்ஷன் வந்து லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே வச்சுருந்தோம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், எல்லா கிளாஸுமே ஓட் பண்ணாங்க. அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பதவி, முதலமைச்சர்னா எப்படி இருக்கணும், அமைச்சர், துணை முதலமைச்சர்னா எப்படி, அவங்க என்னென்ன வேலை செய்யணும், அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வர்றதுக்காக இந்த எலெக்ஷனை நாங்கள் நடத்துகிறோம். இந்த அமைச்சர்களின் கழுகு கண்காணிப்பிலிருந்து சக மாணவர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்களும் தப்ப முடியாது என பெருமை பொங்க கூறுகிறார் ஆசிரியை சரண்யா. இன்க்ளூடிங் டீச்சர்ஸ், இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தா கூட நாங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துட்டு வரோமா அப்படின்னு எங்களையும் வந்து கேட்பாங்க. டீச்சர்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வரும்போது, மிஸ் நீங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு எங்களையும் துரத்தி துரத்தி பிடிப்பாங்க. அதெல்லாம் அமைச்சரவை என்ற சிறப்பை தவிர ஆட்டிசம் குறைபாடுடைய 13 சிறப்பு குழந்தைகளுக்கும் இந்த பள்ளியில் அரவணைப்புடன் கூடிய கல்வி வழங்கப்படுகிறது. சாதாரண மாணவர்களுடன் சிறப்பு குழந்தைகளையும் படிக்க வைக்க வேண்டியது அவசியம் என கூறுகிறார் பள்ளி தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணி. தங்கள் பள்ளியின் செயல்பாடுகளை வெளியுலகிற்கும் தெரிய வைக்க போவதாக கூறுகிறார் அவர். இந்த மாதிரி, அதாவது ஒரு நம்ம எல்லாருமே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதை தாண்டி ஒரு தலைவர் ஆகணும் அப்படின்றத விஷயத்தை குழந்தைங்கள்ட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பள்ளியினுடைய இந்த விஷயத்தை வந்து ஒரு ஆவணமாக எடுத்துருக்கோம், ஆவணப்படமாக எடுத்து அதையும் ஏன்னா இதை ப்ரொமோட் பண்ணணும். எல்லா பள்ளிக்கும் இந்த மாதிரியான விஷயம் கொண்டு போகணும். இப்போ நமக்கே வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறது, எந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல. அப்போ குழந்தைங்கள்லேருந்தே அந்த விஷயத்தை கொண்டு போனோம்னா எதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம், என்ன அப்படின்ற விஷயம் போகணும் அப்படின்றதான் என்னோட இது. இப்போ விதைகள்ன்ற ஒரு ஆவணப்படத்தை இப்போ நம்ம படிப்படுக்கும், அதை வந்து இந்த மாதம் கடைசியில் வந்து அதை வெளியிட போகிறோம். தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் தற்போது அறிமுகமாகியுள்ள காலை உணவு திட்டம் 6 ஆண்டுகளாகவே இந்த பள்ளியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கான சீருடையும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. இவை தன்னார்வலர்களின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு பள்ளி என்றாலே பலரும் அவநம்பிக்கையுடன் பார்க்கும் நிலையில் அதை உடைத்தெறிந்து வியப்பு பொங்க பார்க்க வைத்து நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது இந்த மாநகராட்சி பள்ளி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் சுகன்யா. பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை.